அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். காளியம்மாள் பெயருக்கு பின்னாலே எதனால சமூக போராளி அப்படின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய பெயரை இணைக்கல அப்படின்ற ஒரு கேள்விதான் அதிக அளவில் எழுப்பப்பட்டிருந்துட்டு இருக்கு. இது குறித்த இடத்துல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். விவசாயிகள் நடத்திய பாத யாத்திரைக்கு சிறப்பு விருந்தினராக காளியம்மாள் வராங்க அப்படின்ற ஒரு நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா, காளியம்மாளுடைய பெயருக்கு பின்னால சமூக போராளி அவர்கள் அப்படின்னு இருக்கே தவிர எதனால நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகின்னு குறிப்பிடல அப்படின்ற ஒரு கேள்விதான் இணையத்துல அதிகமாக எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த வழக்கம் போல திமுகவின் கைகூலியான கபிலன் தான் பாத்தீங்கன்னா பகிர்ந்திருக்காரு. அதுலயும் குறிப்பா அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, இந்த பிசிறு சர்ச்சைக்கு பிறகு காளியம்மாள் எந்த ஒரு மேடைகளையும் ஏறல அப்படின்னும், இந்த ஒரு நோட்டீஸ்லயும் சமூக போராளின்னு இருக்கே தவிர நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியின் குறிப்பிடல அப்படின்னும், ஒருவேளை சீமான் கட்சியிலிருந்து காளியம்மாளை தூக்கிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் கபிலன் பாத்தீங்கன்னா அவருடைய போஸ்ட்ல கேள்வியாக எழுப்பியிருந்தாரு. இதற்கு கமெண்ட் செக்ஷன் முழுக ஏகப்பட்ட விவாதங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் கட்சியில என்னதான் நடக்குது அப்படின்னு ரொம்பவே குழம்பியும் போயிருக்காங்க. பொதுவாகவே கட்சிக்கு ஆவாதவங்க அவங்களாகவே கட்சியிலிருந்து விலகிடுவாங்க, அல்லது கட்சிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை உண்டு பண்றாங்க அப்படின்னா சீமான் அவர்கள் விலகுவாரு. இந்த ஒரு விஷயத்துல காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா காளியம்மாளுக்கு சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஆளுமை நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மத்தியிலையும் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியிலையும் இருந்துட்டு இருக்கு. இப்படி ரொம்பவே குழம்பி போயிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்களுக்காக தான் இந்த ஒரு காணொலியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். காளியம்மாள் கட்சியிலிருந்து விலக மாட்டாங்க, கட்சியிலிருந்து அவங்கள நீக்கவும் மாட்டாங்க அப்படின்றது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவலாக இருக்கு. இந்த ஒரு நோட்டீஸ்ல நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியின் அடிக்கிறதுக்கு பதிலாக சமூக போராளி அப்படின்னு அவங்க அடிச்சதுக்கு முதல் முக்கிய காரணமே அவங்க ஒரு கட்சி ரீதியாக ஆதரவு தர வேணாம், சமூகத்து மேல அக்கறை கொண்ட ஒரு பெண்மணியாக வரணும் அப்படின்ற நோக்கத்துல தான் அந்த ஒரு நோட்டீஸ்ல சமூக போராளி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, கபிலன் போன்ற திமுக உடைய கைகூலிகள் இந்த மாதிரியான விமர்சனங்களை தொடர்ந்து எழுப்புறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.